அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு கலாம் டின் பிஎஸ்சி கோச்சிங் கிளாஸ் இந்த வீடியோ பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா வரப்போகின்ற இரண்டாம் நிலை காவலர் தேர்வுகளுக்கான ஒரு புதிய முயற்சி இதை பற்றின ஒரு முழு விளக்கம் இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்க போறோம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அப்பொழுதுதான் நம்ம சொல்லக்கூடிய கருத்து உங்களுக்கு தெளிவாக புரியும் நீங்கள் நம்முடைய சேனலுக்கு புதிய மாணவராக இருந்தீங்க அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கக்கூடிய பெல் ஐக்கனில் ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டீங்க அப்படின்னா நம்ம போடக்கூடிய வீடியோ பதிவு எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வந்துடும் சரிங்களா சரி ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் டிஎன் யூஎஸ்ஆர்பி போலீஸ் எக்ஸாம் இதுக்கு மாதிரி ரெண்டு முறை எழுதியிருக்கலாம் மூணு முறை எழுதியிருக்கலாம் ஓவராலாக போயிருக்கலாம் இல்லை ரிட்டன் எக்ஸாம்லேயே நம்மளால் கிளியர் பண்ண முடியாமல் போயிருக்கலாம் இல்லை நான் டிஎன்பி எக்ஸாம் நான் கால் எழுதி வைக்கிறேன் தான் இப்போதான் நான் எழுத போகிறேன் அப்படிங்கிற மாணவராக இருந்தாலும் சரி வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க சரிங்களா நம்மளை பொறுத்தவரைக்கும் பாத்தீங்கன்னா டிஎன்பி போலீஸ் எக்ஸாம் பொறுத்தவரையும் ஒரு எளிமையான தேர்வு தான் தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய ஒரு போட்டி தேர்வுலேயே எளிமையான தேர்வு என்னன்னா டிஎன்பி போலீஸ் கான்ஸ்டபுள் எக்ஸாம் தான் சரிங்களா கிட்டத்தட்ட பதினெட்டு வயது நிரம்பிய ஒரே ஃபர்ஸ்ட் அட்டம்ப்டில் அதாவது காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் படிக்கக்கூடிய மாணவன் ஒரே அட்டம் எழுதணும் அவங்க பார்த்தினா இன்னைக்கு ஃபயர் சர்வீஸ்ல வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு அதுக்கு என்ன காரணம் என்னன்னா சரியான முறையில பாடத்திட்டத்தை ஃபாலோ பண்ணணும் சிலபஸை மட்டும் தான் நீங்க ஃபாலோ பண்ணணும் எக்கச்சக்கமான லெசன் இருக்கும் சிக்ஸ்த் டு கிட்டத்தட்ட சயின்ஸ் அண்ட் சோசியல் நீங்க சேர்த்தனாலே ஒரு இரநூத்தி நாற்பத்தி நாலு லெசன் வரும் நீங்க அந்த இரநூத்தி நாற்பத்தி நாலு லெசன் படிக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு வருஷம் ஆயிரும் இரநூத்தி நாற்பத்தி நாலு லெசனை படிச்சு அதை ரிவிஷன் கொடுத்து அதுக்கான மாடல் டெஸ்ட் எழுதுறதுக்கு ஒரு வருஷமே ஆகிடும் நீங்கள் சரியான முறையில் புரிஞ்சு படிக்கிறதுக்காக சரிங்களா ஆனால் அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா சிலபஸ் சிலபஸில் இருக்கக்கூடிய அந்த பாடத்திட்டத்தை ஒரு லெசனில் நீங்கள் எடுத்தீங்கன்னா ஒரு நூறு லெசன் மட்டும்தான் நீங்கள் படிக்க வேண்டியதாக வரும் நூறு முதல் நூற்றி பத்து லெசன் மட்டும்தான் நீங்கள் படிக்க வேண்டியதாக வரும் சயின்ஸு இருக்கட்டும் சோசியலாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் சரி ஆனால் தமிழை பொறுத்த வரையும் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த நூல் இயற்றிய ஆசிரியர்கள் நூலாசிரியர்கள் எல்லாமே அந்த ஒரு டாபிக் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம் பட் இதுக்கு முன்னாடி எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணிவிட்டு டியூட்டியில் இருக்கக்கூடிய நண்பர்களை வந்து கேட்டு பார்த்தீங்கன்னா அவங்க சொல்லக்கூடிய ஒரே ஒரு பதில் சிலபஸை ஃபாலோ பண்ணுங்கள் காமனாக இருக்கக்கூடிய டாப்பிக்கை கம்ப்ளீட் பண்ணுங்கள் அப்படிங்கிற தகவலை தான் அவங்க சொல்லுவாங்களே ஃபர்ஸ்ட்டு ஏன்னா ரெண்டு முறை மூணு முறை எழுதி நம்மளோட ஓவராலில் போதானக்கான காரணம் என்னென்னா ரிட்டன் எக்ஸாம் தான் நீங்கள் ஃபிசிக்கலுக்கு பதினஞ்சுக்கு பதினஞ்சு அடிப்பீங்க ஆனால் ரிட்டன் எக்ஸாமில் உங்களால் எடுக்க முடியாது காரணம் சரியான கைடன்ஸ் சரியான முறையில் நீங்கள் படிச்சிருக்க மாட்டீங்க புரியுதுங்களா நான் தவறாக சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன தப்புன்னு நினைக்க வேண்டாம் இதுதான் உண்மையே சரிங்களா ஏன்னா ஒரு பதினெட்டு வயதை நிரம்பிய ஒரு பையனே வந்து இன்னைக்கு ஃபயர் சர்வீஸில் இருக்காங்க அப்படின்னா அதுக்கான காரணம் என்ன சரியான முறையில் அவங்க படிச்சிருக்காங்க இது கிட்டத்தட்ட ரெண்டு மூணு எக்ஸாம் ரெண்டு மூணு அட்டன் எழுதியும் பார்த்தீங்கன்னா நம்மளால உள்ள போக முடியல காரணம் என்ன சரியான முறையில் நம்ம பாடத்திட்டத்தை ஃபாலோ பண்ணலை புரியுங்களா இதுதான் ஒரு ரீசன் ஓகேங்களா சரி இது என்ன புதிய முயற்சி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா நம்மளை கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா டிஎன் யுஎஸ்ஆர்பி போலீஸ் கான்ஸ்டபுள் எக்ஸாமா அவ்வளோதான்ப்பா அப்படிங்கிற லெவலில் உங்களுக்கு நாங்கள் கைடன்ஸ் கொடுக்க போகிறோம் இனி வரக்கூடிய காலங்களில் கண்டினியூஸாக நம்ம கொடுக்கக்கூடிய ஒரு ஒரு அப்டேட்ஸும் ஃபாலோ பண்ணிக்கோங்க சரிங்களா நீங்கள் என்னை வந்து தப்பாக எடுத்துக்கிட்டாலுமே கூட சரி தான் ஏன்னா என்னோட உழைப்பை வந்து நான் சரியான முறையில் நான் இனிமேல் கொடுக்க போகிறேன் ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒரு சிக்ஸ்த்து டு டென்த் வரை இருக்கக்கூடிய தமிழ் ஸ்டடி மெட்டீரியல் வந்து நான் ரெடி பண்ணேன் அதை நான் ரெடி பண்ணுறதுக்கே கிட்டத்தட்ட இரவு ரெண்டு ரெண்டரை மணி எனக்கு ஆச்சு அதுக்கு அந்த அந்த டைம்லேயும் நான் வந்து ஏன் உழைச்சி உங்களுக்கான நோட்ஸை கொடுத்தேன்னா அதுக்கு முன்னாடி நான் ஒரு வீடியோ பதிவில் சொல்லியிருந்தேன் உங்களுக்கு வந்து நாளைக்கு தமிழ் ஸ்டடி மெட்டீரியல் நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன் அப்படிங்கிற டைமில் நான் கொடுக்காத போயிட்டேன் அப்படின்னா கண்டிப்பாக என் மேலே வந்து ஒரு நம்பிக்கை இல்லாத தன வந்து கண்டிப்பாக உங்கள் கிட்ட உருவாகும் அதனால் அவ்வளவு கஷ்டப்பட்டு உங்களுக்கு நான் வந்து ஸ்டடி மெட்டீரியல் கொடுத்தேன் அந்த நீங்கள் தமிழ் ஸ்டெடி மெட்டீரியல் நீங்கள் டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னா கூட நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுக்குறேன் அங்கே டவுன்லோட் பண்ணிக்கோங்க அந்த மெட்டீரியல் பாருங்கள் எவ்வளோ எந்த அளவுக்கு க்ளீனாக இருக்குது எந்தளவுக்கு ஷார்ட் கட்டாக கொடுத்துருக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா நான் தான் வந்து நீ மட்டும் மெட்டீரியல் கொடுக்குறியா அப்படின்னு சொல்லிட்டு என்ன இது பண்ண வேண்டாம் ஏன்னா நிறைய பேர் கொடுக்குறாங்க நான் இல்லைன்னா சொல்ல அந்த ஒரு ஒரு மெட்டீரியலுக்கு பின்னாடி அவங்க எவ்வளவு உழைப்பு போடுறாங்க அப்படிங்கிறத நீங்க யோசிச்சுக்கோங்க ஒரு வீடியோக்கு நீங்க டிஸ்லைக் பண்றீங்கன்னா அந்த ஒரு வீடியோவை எடுத்து உங்களுக்கு ஒரு கைடன்ஸ் ஒரு அழகாக உங்களுக்கு புரியிற மாதிரி சொல்லி அதை எடிட் பண்ணி உங்களுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா அதுல எவ்வளவு ஒரு ரிஸ்க் இருக்குன்னு தெரியுங்களா சரி ஓகே நான் இதுவும் சொல்லலை ஆனால் வந்து இப்போ நான் சொல்லக்கூடிய கருத்து என்ன அப்படின்னா இந்த வீடியோ மூலிமா உங்களை சந்திக்கிறதுக்கான காரணம் என்னன்னு பார்த்துட்டு கேட்டிங்கன்னா கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணுங்கள் போலீஸ் எக்ஸாமில் பொது அறிவு பகுதிக்கு நம்மளை தாண்டி ஒரு கொஷின் கூட அங்கே இருக்கக்கூடாதுன்ற லெவலுக்கு உங்களுக்கு நாங்கள் கிளாஸ் எடுக்க போகிறோம் இனி வரக்கூடிய காலங்களில் ஓகேங்களா சிக்ஸ் அதாவது போலீஸ் எக்ஸாமை வரையும் இந்த புக் பேக் பாக்ஸ் கொஷின் ஹைலைட்டட் கொஷின் இதை நீங்கள் ஃபாலோ பண்ணாலே கிட்டத்தட்ட பொது அறிவுக்கு எயிட்டி ஃபைவ் பர்சன்ட் வந்து நீங்கள் கவர் ஆகிட்டீங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு இது ஓகேங்களா ஏன்னா நம்ம எல்லாமே படிக்க வேண்டியதில்லை தேவையானதை மட்டும் படிக்கணும் இப்போ மனித உரிமைகள் தினம் எந்த நாளில் கடைபிடிக்கப்படுகிறது அப்படிங்கிற கொஷின் ரிப்பீட்டடான கொஷின் டிசம்பர் பத்து அந்த மாதிரியான கொஷின்ஸ் எல்லாமே தான் நீங்கள் குறித்து வச்சு படிக்கணும் புரியுதுங்களா அந்த மாதிரி தான் உங்களுக்கு நாங்கள் கிளாஸ் எடுக்க போகிறோம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிக்ஸ்த்து டு டென்த் வரையும் புக் பேக் வந்து ஃப்ரீ பிடிஎஃபாக நம்ம கொடுக்க போகிறோம் ஒரு ஒரு டேர்மா இப்போ சிக்ஸ்த்து ஃபர்ஸ்ட் டேம் சயின்ஸ் அப்படின்னா அதில் ஏழு லெசன் இருக்கு அந்த ஏழு லெசனோட புக் பேக்கையும் உங்களுக்கு கொடுப்போம் புக் பேக்னா சரியான விடை கோடிட்ட இடம் பொறுத்துக சரியா தவறா கூற்று காரணம் எல்லாமே உங்களுக்கு நாங்கள் ஃப்ரீயாக கொடுக்க போகிறோம் அதை நாங்கள் கொடுத்துட்டு வீக்லி ஒன்ஸ் நாங்கள் கொடுத்த ஸ்டடி மெட்டீரியல்லேருந்து உங்களுக்கு ஒரு ஒரு டெஸ்ட் இருக்கும் அதை வந்து நீங்கள் கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணிட்டு வந்தாலே பொது அறிவுக்கு போதுமானது அதன் பிறகு தான் உங்களுக்கு சைக்காலஜி கொடுக்க போகிறோம் ஏன்னா நிறைய பேர் உங்ககிட்ட சொல்லியிருப்பாங்க சைக்காலஜி இம்பார்ட்டன்ட் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்படி சொல்ல மாட்டோம் நிறைய நான் வந்து சொல்லுவேன் பொது அறிவுக்கு மட்டும் இம்பார்ட்டன்ட் கொடுங்க சைக்காலஜியை பிறகு பார்த்துக்கலாம் சைக்காலஜி அப்புறம் அப்படின்னா பொது அறிவு படிக்கக்குள்ளேயே ஒரு ஒரு டாப்பிக்காக சைக்காலஜியை பார்த்துக்கலாம் புரியுதுங்களா அதனால் வந்து நான் கொடுக்கக்கூடிய ஸ்டடி மெட்டீரியல்ஸாக இருக்கட்டும் கைடன்ஸாக இருக்கட்டும் கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க நிச்சயம் உங்களால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மற்றும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இந்த ஆண்டுகளில் நடக்கக்கூடிய காவலர் தேர்வு உங்களால் வெற்றி பெற முடியும் அப்படிங்கிறத நான் அடித்து ஆணித்தரமாக சொல்லுவேன் ஓகேங்களா என்ன தான் ஃபாலோ பண்ணுங்கள் இதெல்லாம் கிடையாது சார் ஓகேங்களா யூடியூப்லேயே நிறைய சார் நிறைய கைடன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஃப்ரீயாகவே அவங்களையும் உங்களுக்கு பிடிச்சதுதான் கண்டிப்பாக அவங்களையும் ஃபாலோ பண்ணுங்கள் சரி ஓகே நம்ம வந்து இனிமேல் இப்படி தான் வந்து நம்ம போக போகிறோம் பின் தொடர்ந்து வாங்க கண்டிப்பாக வேலை உறுதி ஓகேங்களா அது வந்து சரியான முறையில் பஞ்சு வால்டே இருக்கணும் இந்த எக்ஸாம் இந்த டேட்டில் நடக்குதுன்னா இந்த டேட்டில் நீங்கள் எழுதிடணும் ஓகேங்களா சரி ஓகே அந்த இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்கறதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ பதிவு உங்களோட நேரத்தை ஏதாவது வீணடிச்சிருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக மன்னிச்சிடுங்க இந்த தகவலை உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ பதிவு சரிங்களா சரி ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது பயனுள்ளதாக இருந்தது அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய லைக் பண்ணை கிளிக் பண்ணி எங்களை மோட்டிவேட் பண்ணுங்கள் அப்பொழுது தான் நிறைய அப்டேட்ஸ் கொடுக்குறதுக்கு எங்களுக்கு ஒரு மோட்டிவேட்டாக இருக்கும் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது டிஎன் யுஎஸ்ஆர்பி போலீஸ் கான்ஸ்டபுள் எக்ஸாம் படிச்சிருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்மளோட சேனலை உங்களுக்கு ரெஃபர் பண்ணுங்கள் நிச்சயமாக அவங்களும் எக்ஸாமில் வெற்றி பெறுவதற்கு தேர்வில் வெற்றி பெறுவதற்கு நம்ம கண்டிப்பாக ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் போலீஸ் எக்ஸாம்னு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு கருத்தாக இருந்தாலுமே கீழே கமெண்ட்டில் தெரிவிங்க கண்டிப்பாக உங்களுக்கு நாங்கள் ரிப்ளை பண்ணுறோம் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ டூ